ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம்னால நம்ம நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை கற்றுக்க முடியும், இல்லைன்னா யோசிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இப்போ இதோட கேம் வந்து ஒரு சிம்பிள் இஎக்ஸி ஃபைல் தான். ஃபைன், ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணது. அந்த இஎக்ஸி ஃபைல் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட டிரைவ்ல இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் A to Z சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஃபைல் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த A to Z டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் நான் இங்கே சிம்பிளாக உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்துறேன் கேமோட ரூல்ஸ் என்னன்ட்டு. இப்போ வந்துட்டு இது ஒரு ரேண்டமாக எதுவும் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்ட் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும் எனக்கு. ஸோ அதனால இங்கே வந்துட்டு இருக்கிற வேர்ட்ஸ் நீங்கள் என்னென்ன லெட்டர்ஸ் டைப் பண்ணுறீங்களோ, 4-letter வேர்ட் கேம் இது. இந்த 4-letter வேர்டு என்னன்னு உங்களுக்கு தெரியாது, பட் ஸ்டில் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா பார்த்துக்கலாம். பட் டு பிகின் வித் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஞாபகம் வைக்கிறதுக்காக டைப் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இந்த இடத்த கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே கூட நீங்கள் வச்சுக்கலாம். போக போக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அது என்ன அப்படிங்கிறது நீங்களே ஞாபகம் வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்க. ஃபைன், இது வந்து நான் அந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது லோக்கை மெத்தட்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேர்ட் ஹெல்ப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேர்ட் டைப் பண்ணணும், ஒரு 4-letter வேர்ட். இந்த கேமில் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வராது. VULL எல் வந்து எல் 2 times ரிப்பீட் ஆகிருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு வேர்டும் வராது. ரிப்பீட் ஆகிற லெட்டர்ஸ் இருக்கிற வேர்ட் வராது. ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இப்போ ஒரு வேர்ட் ட்ரை பண்ணணும். இப்போ ஹெல்ப் தான் கண்டுபிடிக்கணும், அது என்னன்னு தெரியாது. ஃபைன், ஸோ நான் ஒரு வேர்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த ஹெல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுன்னா 10 chance இருக்குது. இங்கே 10 chanceல கடைசியாக 11th சான்ஸில் நீங்கள் அந்த வேர்டை கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹெல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹீரோ அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. அப்போது ஹெச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது, கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச். ஓகே, அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா இயும் செகண்ட் லெட்டரில் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே ஹிண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, புல் வந்து ஓகே 2 வரும். ஓகே, கவு வந்து 0 அப்படின்னு வரும். ஏன்னா எக்ஸாக்டாக ஹெச் வந்து மேட்ச் ஆகிருக்கு, இ மேட்ச் ஆகிருக்கு, மற்ற ரெண்டு எதுவுமே கிடையாது. அப்போ ஹீரோவில் 2 letter மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது எக்ஸாக்டான பிளேஸில் மேட்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து கல்ப் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க, டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் லெட்டர் வேர்ட் ஒர்க் ஆகாது. ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா அப்பவே என் ஒன்லி கேப்டல் லெட்டர்ஸ்னு சொல்லிடும். இப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் புல் 2 கவு வந்து 0, ஏன்னா எல்லும் பியும் அங்கே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, அது இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேர் DARன்னு டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேர்டில் டி இல்லை, ஏ இல்லை, ஆர் இல்லை, ஆனால் இ இருக்கு, பட் எக்ஸாக்டாக 4th position இல்லை. அதனால என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா புல் வந்து 0 கவு வந்து 1 வரும். அப்போ கவு வந்ததுன்னா நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற 1 letter 4 letterல 1 letter எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். புல்னா எக்ஸாக்டாக அந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த வேர்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டார்க் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகும். ஸோ டார்க் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், டி ARK. ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே வேணாம் ஹெல்ப்புக்கு வேணாம் ஹிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ டார்க்கில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கு, WORNன்னு டைப் பண்ணுறேன். அப்போ ஒன் அப்படிங்கிறதுல 3 இருக்குது, டார்க்கில் 1 கவு இருக்குது. அப்போது ஒன்ல வந்து 3 இருக்குன்னா அந்த 3 என்னவா வேணா இருக்கலாம், NOR இருக்கலாம், WOR இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ROCK அப்படின்னு கொடுக்குறேன், ராக், ROCK அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுவும் 2 கவு இருக்கு. ROCK வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிற காம்பினேஷன்ஸில் ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அதுதான் கான்செப்டிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி, இந்த காம்பினேஷன்லேயே வேறு ஏதோ ஒரு லெட்டர் ட்ரை பண்ணலாம், க்ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. CROW, சூப்பர். 3 புல் இருக்கு, அதோட மீனிங் என்னன்னா 3 புல்னா 3 letter எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அப்போ இந்த CROW மாதிரி நம்ம வேற என்ன வேர்ட் கொடுக்கலாம்னா க்ரோ அப்படின்னு கொடுக்குறேன்.
சூப்பர், நாலு புல் வந்துருச்சு. அப்போ க்ரோ அப்படின்னு வந்துருச்சுன்னா நாலுமே புல். இப்போ நம்ம டைரக்டாவே ட்ரை பண்ணிக்கலாம், GROW நாலுமே மேட்ச் ஆயிடுச்சு. கொடுத்த நெக்ஸ்ட் கொடுத்துற வேணா என்டர் கொடுங்க. ஐயோ சாரி நோ வெயிட், ஆஹா இந்த கோட் நான் தான் பண்ணேன், எனக்கே பாப்பு வச்சிருச்சு. சாரி நோ வெயிட் யூ ஹவ் ஒன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளை வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிறதுக்காக கொடுத்த கோடு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 50 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் கால் மீ ஆர் யூ கேன் கமெண்ட் இன் திஸ் வீடியோ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஐ ஹோப் யூ வில் டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய் திஸ் கேம். ஓகே, தேங்க்ஸ் லாட், பை பை.